அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் அதுக்குள்ளே இருக்க சின்ன சின்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். சாதம் மீதி ஆகிட்டால் அதை எப்படி உடனே இட்லி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 3 கப் அளவுக்கு சாதம் எடுத்துக்கலாம். எந்த அரிசியோட சாதமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. பச்சை அரிசி இல்லை புழுங்கல் அரிசி, பாஸ்மதி அரிசி எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து சாதம் ஒரு வேளை எக்ஸ்ட்ராவாகிடுச்சுன்னா அதை இட்லியாக செய்யலாம். அதுக்கு நம்ம வந்து இங்கே 3 கப் அளவுக்கு சாதம் எடுத்துருக்கோம். அதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும். கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நாம் எந்த கப்பில் சாதம் எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 3 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு நம்ம இங்கே ரவை சேர்க்குறோம். இந்த ரவையில் நிறைய தண்ணி ஊற்றணும். நம்ம எந்த அளவுக்கு ரவை சேர்த்துருக்கோமோ அதை விட டபுளாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி லைட்டாக இதை ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரவையை இந்த மாதிரி ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வச்சோம்னா ரவையெல்லாம் அடியில் போய் தங்கிடுச்சு. இப்போ வந்து தண்ணியெல்லாம் பாருங்கள் மேலே இருக்குது. இப்போ இந்த மேலே இருக்க தண்ணியை மட்டும் நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி இது வேண்டாம் நமக்கு, இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி இந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிக்கலாம். மேலாக்க இருக்க தண்ணியை மட்டும் எடுத்தால் போதும். பாருங்கள், நான் கீழே இருக்க ரவையை அப்படியே தான் வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நம்ம எடுத்துட்டு மீதி இருக்க ரவையை நம்ம அப்படியே வச்சிடலாம். இதை வந்து ஒரு 1 ஹவருக்கு அப்படியே வச்சுருங்க, எதுவுமே பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இட்லி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் இந்த ரவையை நம்ம சேர்த்துடலாம். 1 ஹவர் கழித்து தான் ரவையை எடுக்கணும், அதுக்கு முன்னாடி செய்யாதீங்க. கரெக்டாக 1 ஹவர் அந்த ரவை வந்து நல்லா ஊறணும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 1 ஹவர் ரவை ஊறின அப்புறமா அந்த ரவையை நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சாதத்தோட மிக்சிங் அதையும் இதோட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இட்லி பேட்டர் எப்படி நம்ம தினமும் ரெடி பண்ணுவோமோ அந்த கன்சிஸ்டன்சியில் இது இருக்கணும். அதனால தான் தண்ணி வந்து நம்ம சாதத்தில் எந்த அளவுக்கு சேர்க்கணும்னு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கணும். கொஞ்சமாக சோடா மாவு, நம்ம வந்து தோசை இட்லியிலலாம் போடுவோம் இல்லைங்களா, அதுதான் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி. இப்போ இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதில் நம்ம இந்த இட்லி மாவை ஊற்றிடலாம். இந்த மாதிரி எப்பவும் போல தான் நமக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் சாதத்தோட பேட்டர் வந்து ரெடி பண்ணணும். இதை இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். எப்போவும் நம்ம எப்படி இட்லி செய்வோமோ அதே மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். உங்கள் விருப்பப்படி நீங்கள் இதில் வெஜிடபிள்ஸு தாளிச்சும் சேர்த்துக்கலாம், இல்லை ஸ்டப்பிங் வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே இந்த இட்லி வந்து செட் ஆகுங்க. நம்ம நார்மலாக மாவில் எப்படி இட்லி செய்வோமோ அதே மாதிரி தான் இந்த இட்லி இருக்கும். இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம இதை வேக வச்சு எடுத்துடலாம். நார்மல் இட்லி நம்ம எவ்வளோ நேரம் வேக வைப்போமோ அதே அளவுக்கு தான். எனக்கு கரெக்டாக இது 10 நிமிஷம் ஆச்சு. நான் ஃபுல்லாக சிம்மில் வச்சு தான் இட்லியை வேக வச்சேன். இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா உப்பிட்டு இருக்குது இட்லி. இப்போ நம்ம ஒரு கரண்டியில் தண்ணி தொட்டு இந்த இட்லியெல்லாம் எடுத்துடலாம். பாருங்கள் இட்லியெல்லாம் எடுத்து வச்சாச்சு, அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள் நான் இதை உங்களுக்கு புட்டு காட்டுறேன். நம்ம வந்து சாதத்தில் செஞ்ச இட்லி மாதிரியே இது உங்களுக்கு தெரியாது. நார்மலாக நீங்கள் எப்படி அரிசி மாவு வச்சு செய்கிறீங்களோ அதே போல் தான் இருக்கும். ரொம்ப சாஃப்டான இட்லி பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.